சர்வம் கிருஷ்ணா படம். கிரேசி மோகன் சார, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணான் தான் கூப்பிடுவேன். கிரேசி மோகன் சார் நான் கூப்பிடவே மாட்டேன் எங்கேயுமே. எப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காந்து சார் டேரக்ஷன்ல விடாத சிரிப்புன்னு ஒரு சீரியல்ல கிரேசி மோகன் சார் வந்து ரோபோவா ஆக்ட் பண்ணார். அந்த ரோபோவோட பேர் கிருஷ்ணா. அந்த சீரியலுக்கு ஃபுல்லா நான் காந்த சார் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நான் அவர் கிருஷ்ணான் தான் கூப்பிடுவேன். இஸ் ஆல்வேஸ் மை கிருஷ்ணா. மத்தவங்க எல்லாரையும் விட கிரேசி மோகன் சார் எனக்கு வந்து ஒரு படி மேல. அதாவது என் கூட பிறந்தவங்க, எனக்கு வளர்த்த எங்க அம்மா, எங்க அப்பா, இவங்க எல்லாரையும் விட கிரேசி மோகன் சார் ஒரு ஸ்டெப் எனக்கு எப்பவுமே மேல. ஏன்னா இஸ் நாட் ஓன்லி மை வெல்விஷர் ஆர் மை கைட் ஆர் மை பிலாசபர், இஸ் மை காட் ஃபாதர். அவ்வளவு க்ளோஸ் நாங்கள் ரெண்டு பேரும். எனக்கு என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப என்ன ஈர்த்தது, ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த ரேஞ்சில் பசங்க எப்படி சந்தோஷமா பேசி சிரிச்சு கலாட்டா பண்ணி சந்தோஷமா இருப்பாங்களோ, அது அப்படியே 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல அவர் பண்ண ஆரம்பிச்சு நாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம். அவ்வளவு ஓப்பனா பேசி அவ்வளவு சந்தோஷமா. அதாவது நாங்க டிஸ்கஸ் பண்ணாத மேட்டரே கிடையாது. அதெல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தினவர். நான் கிரேசி கிரியேஷன்ஸ்ல வந்து சேரும் போது நான் இந்த வரையும் செய்யல, ஐ வாஸ் அ ஸ்மால் கேபிள் ஆபரேட்டர் இன் ஹவுஸ். வெங்கடேஷன் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நான் கிரேசி மோகன் சார் பார்த்தேன். பார்த்த அடுத்த வாரமே ஏதாவது ஒரு ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு. சார் வேண்டாம் சார், என்ன சைடா அவரால் முடியும் அப்படின்னாரு. செஞ்சேன், அதுல இம்ப்ரெஸ் பண்ண அவர. ஒரு சின்ன ஃபாதர் ரோல், ஒரு 2 நிமிஷம் கூட வராது ஒரு ஃபாதர் ரோல். ஃபாதர் ரோல்னா சர்ச் ஃபாதர். அதுல இம்ப்ரெஸ் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரோல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணு பண்ணாம சும்மா சுத்தி இருக்கேன் தெரிஞ்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காந்தன் கூட போய் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்து சொல்லி எனக்கு காந்தன் சார் காமிச்சு. கிட்டத்தட்ட 600 to 700 எபிசோட்ஸ் நான் காந்தன் சார் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி, நாட் ஓன்லி அஸ் அசிஸ்டன்ட், அஸ் அ மேக்கப் மேன், அஸ் அ காஸ்டியூமர், செட் போடுற பேட்டர், எல்லா வேலையுமே ஈர்த்து போட்டு செய்வோம். அது அதுவே ஐ இம்ப்ரெஸ் காந்தன் சார். அதனால காந்தன் சார் எனக்கு வந்து அதுக்கு அடுத்தது அடுத்தது என்ன அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரைக்கும் எனக்கு போஸ்ட் சொல்றாரு. அவரோட அந்த விடாது சேர்ப்பு சரியில்லை, படமும் பண்ணோம் அவர் கூட சரி, ஒரு படமும் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அவங்க கிரேசி மோகன் சார் ஒரு தம்பி மாது பாலாஜி மூலியமா ஒரு கம்பெனியில என்னை சேர்த்து விட்டு இன்னைக்கு அந்த கம்பெனியில ஜென்ரல் மேனேஜரா ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கேன். எல்லாருக்கும் காரணம் கிருஷ்ணா. என் லைஃப்ல கிருஷ்ணா மறக்கவே முடியும். பர்சனலா சொல்லணும்னா, நானும் கிருஷ்ணா அப்படின்னா காலையில 5 மணிக்கு எனக்கு போன் வரும், பார்த்தி ரெடியா, நான் 1/2 hour ரெடி ஆயிடுவேன். 6 மணிக்கு வந்துருக்கு, 6 மணிக்கு அவர் போய் வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு பீச்சுக்கு கூட்டி போயிட்டு ரெண்டு பேரும் பீச்சுக்கு நடப்போம். லைட் ஹவுஸ் கிட்ட காரை பார்க் பண்ணிட்டு கண்ணகி ஸ்டாச்சு வரைக்கும் நடந்து போவோம். அங்கிருந்து இருக்க நடந்து வருவோம். வந்த உடனே காரில் உட்காந்து ஒரு வெத்தல சிவர் போடுவாரு, அப்படியே பேசியிருப்பாங்க. நிறைய வெண்பாக்களை பத்தி, கவிதைகளை பத்தி, பாரதியார் பத்தி. பாரதியார் ரொம்ப உயிர் அவருக்கு, அந்த அளவுக்கு பாரதியார் பாடல்கள் மேலே விருப்பம். எப்போ உட்காந்துமே என்னோட கேசட்ல பாரதியார் பாட்டு போட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். பசிக்கிறவனுக்கு பசிக்குது சார், வா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவோம். வாக்கிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு 2 இட்லி 1 கப் நெய் 1 கப் சாம்பார் ஊற்றி ஃபுல்லா சாப்பிட்டு ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுதான் அடுத்த வேலைக்கு அவங்க வீட்டில் விட்டு நான் என் வேலைக்கு போவேன். இது வந்து ரெகுலரா ஒரு 10 வருஷம் நடந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ். அப்புறம் அவருக்கு இந்த முதுகு வரின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 1 மந்தா அவரால் வாக்கிங் போக முடியல சரியா. பட் இருந்தாலும் பீச்சுக்கு வருவார். ரெண்டு பேரும் காரில் போயிட்டு பீச்சில் உட்காந்து இந்த வெண்பாக்களை பற்றி பேசிட்டு அதை பத்தி பேசி இந்த மாதிரி அப்துன்னு முடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லு, இவ்வகை அப்படி முடிக்கிற மாதிரி வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கேட்பாங்க சொல்லுவாங்க. நான் சொல்ல தப்பா தான் இருக்கும், அது வராது வெப்பா தான். பட் இருந்தாலும் கேட்டு 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 அது அது பதில வேற ஒன்று யோசிச்சு அந்த மாதிரி வெண்பாவை ஃபினிஷ் பண்ணி அந்த வெண்பா முடிஞ்ச உடனே அவர் முடிஞ்ச ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த கடைசி ஒரு வேர்டு திண்டாக்கிட்டு போற அது கிடைச்ச உடனே மைதா கொல்ல இன்பம். அந்த பாரதியாரோட கவிதைகள் வருவேன், உலக கவிதை கொல்ல இன்பம், கொள்ளை இன்பம் உலக கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார். சரஸ்வதி பாரதியார் சொல்லியிருப்பார், வெள்ளை தாமரை மேலிருப்பார், வீணை செய்யும் ஒளியில் இருப்பார், கொள்ளை இன்பம் உலகம் கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார். அந்த பாவலர் இவர் உள்ளத்துல சரஸ்வதி அப்படியே ஸ்வரூபமா நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு இசை ஞானம் அந்த பாட்டு பெண்பா செய்யுள் குரல் திருக்குறள். இன்ஃபேக்ட் வாக்கிங் போகும்போது டெய்லி ஒரு குரல் சொல்லுவோம், எனக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயமும் எல்லா ஊர்ல சாப்பாடும் சாப்பிடுவேன்.
பட் கிருஷ்ணா வந்து எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஆர்த்தடிக்ஸ் பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, வெங்காயம் எல்லாம் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைப்பில் அவங்க வீட்டில் குக்கிங் இருக்கும். பட் கிருஷ்ணாவுக்கு வந்து பூண்டு பெரிய விஷயம், பூண்டு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ஒரு பீரியடில் அந்த பூண்டு சாப்பிட்றது சாப்பிட பூண்டு சாப்பிட்ணா தேங்காய் சீனிவாஸ் மாதிரி என் பேரை பூண்டு போன் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஜோக்கச்சு வரும். அவர் கூட உட்காந்து சாப்பிட்ற டைம்ல இனிமேல் வருமா, அவர் சாப்பிடும்போது அவர் அடிக்கிற ஜோக்ஸ் வரும், அவர் பேசுகிற பேச்சு, அவர் அதுக்கு ஒரு ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் கொடுப்பார் சாப்பாட்டில். சார் அவருக்கு வந்து கதை வசனம் எழுதுறது, கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, ஓவியம் வரைகிறது மட்டும் இல்லை சார், அவர் ஒரு நாட்டு வைத்தியர் மாதிரி அவருக்கு வந்து பல மூலிகைகளை பற்றிய விஷயங்கள் அவருக்கு தெரியும். பரண்டையிலேருந்து அதனால என்ன விஷயம், கொத்தமல்லி நாள் என்ன, புதினால் என்ன, எல்லா விஷயமும் அது டெப்த்தாக அனலைஸ் பண்ணுவார் சார், வெரி டீப்பாக அனலைஸ் பண்ணுவார் அதோட பொட்டானிக்கல் பேரை சொல்லி. இஸ் அ ஜீனியஸ், இஸ் ரியலி ஜீனியஸ். இந்த மாதிரி சார் இருக்கும்போது அவர் என்ன, இந்த நேர்த்தி வச்ச குழம்பு இந்த அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை சூடு பண்ணி சாப்பிட்றோம், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி, அதுதான் அவருக்கு பிடிக்காது. அமெரிக்காவில் போய் நாங்கள் ஒரு 12 பேர் போனோம், 4 பேர் 3 பேர் வீட்டில் பிடிச்சி விட்டுருவோம். அந்த 4 பேர் தான் நானு பாலாஜி, நானு கிருஷ்ணா, பாலாஜி சார், வாசு, வாசு இல்லைன்னா காந்து சார், யாராவது ஒருத்தர், இந்த 4 பேர் தான் இருக்கும். பாத்தி நீ இறங்கி சமையாண்டா அப்படின்னா 8 வயசுலேருந்து 9 வயசுலேருந்து சாப்பாடு நல்லா காரணம், ஏன்னா அம்மா கூட நிறைய ஹெல்ப் பண்ணி அந்த குக்கிங்கில், எப்போ எனக்கு குக்கிங்கில் கட்டிங் கிட்டிங் மேட்டர்ஸ்லாம் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நாங்கள் ட்ரெயினில் ஏதாவது டிராமாவுக்கு போகும்போது கூட மோகன் சாருக்காக சாலட் பண்ணுறதுக்காக கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் ராவா வாங்கிட்டு போயிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாலட்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எனக்கு குக்கிங் ஒரு பண்ணி வரும். அமெரிக்காவில் வந்து அவர் நானும் பிளான் பண்ணோம், இந்த மார்னிங் சாப்பாடு நம்ப முடியாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம், எப்படி சார் நம்ம கிச்சனில் என்டர் பண்ணுறது, அவங்க விடமாட்டாங்களே சார், நான் அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் வெயிட் பண்ணி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த மாமி மாமா கிட்டேன், இவருக்கானே பெரிய குக்கு, 5-star ஹோட்டலுக்கு ஷெஃப் இருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ பெரிய குக்கு இருவான் அந்த மாதிரி சமைப்பான்னு சொல்லிட்டு அவங்களை டெம்ப் பண்ணி அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்து அட்னால் கத்தால நான் போய் கிச்சனில் இறங்கி அவருக்கு போயிட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, பூண்டு ரசம், துவையல், அப்புறம் இது மாதிரி ஃபுல் மீல் ரெடி பண்ணிடுவேன் அவர் இறங்கி வர்றதுக்குள்ள. இன்ஃபேக்ட் நான் ரசம் பண்ணும்போதே கரெக்டாக இறங்கி வருவார், பாட்டி வாசனை தூக்குது ரசம் அப்படின்ட்டு இறங்கி வருவார். வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அந்த வெரி ஹெல்த்தியாக தான் ஹீட் பண்ணுவார். நார்மல் இந்த ஜங்க் ஃபுட்டு, பீஸா, பர்கர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார், இந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் பெரிய ஸ்வீட் பிரியர், நீங்கள் ஸ்வீட் எது கொடுத்தாலும் சாப்பிடுவார். எந்த அளவுக்கு ஸ்வீட் பிரியர்னா மெயினாக ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டில் வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும், பால் ஐட்டம் இல்லாத ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், மோர் சாத்துக்கும் குழம்பு சாத்துக்கும் ஸ்வீட் தொட்டும் சாப்பிடுவார், குறையும் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அங்கேயே ஸ்வீட்ஸும் பண்ணுவேன், கேரக்டர் வா அந்த மாதிரி தான் ஸ்வீட்ஸும் பண்ணுவேன், ரொம்ப இதே பண்ணோம் சார். கிருஷ்ணா புண்ணியத்தில் அமெரிக்காவில் வந்து எங்கே போனாலும் அவர் கூட இருக்கணும், அவர் ஸ்டே பண்ண இடத்துல என்ன போட்டுப்பார், அவருக்கு அவர் கேட்க அப்படியே என்னோட அவரோட அரவணைப்பிலேயே வச்சுருந்தார் சார். ஒரு முக்கியமான விஷயம் சார், என்டையர் குரூப் வந்து வெஜிடேரியன் சார், பட் நான் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றோம், நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றோம் வீட்டில், நான் முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றோம். இதை வந்து கவனிச்சுட்டு வெஜிடேரியன் ஃபுட்டில் உட்காரும்போது நான் என்ஜாய் பண்ண அதை நோட் பண்ணிட்டு அங்கே ஆர்கனைசர்கிட்ட சொல்லி என்ன நான்வெஜ் ஷாப் கூட்டு போயிட்டு அங்கிருந்து நீங்கள் கூட்டு போங்க அவன் வாங்கிப்பா பணம் எனக்கு தரவேனா அவங்க அவங்க சிக்கன் ஷாப் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட்டு போங்க, நான்வெஜ் ஷாப் கூட்டு போங்கன்னு சொல்லி நான்வெஜ் ஷாப் என்ன கூட்டு போயிட்டு அங்கே என்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் எல்லா எந்த ஊர்ல போனாலும் அவங்க தங்கதெல்லாம் பியூர் வெஜிடேரியன் பிளேஸ் தான் தங்குவாங்க மாமி வீட்டுல, அதெல்லாம் எதுவும் நடக்க முட்டை கூட போடப்பட்டாங்க, கட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன், எனக்காக அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது மற்றவங்களோட அந்த இதை புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க, இதுக்காக வருத்தப்படுறான் இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கடா அப்படின்றத ஃபேஸ் ரீடிங்லேயே புரிஞ்சுப்பார் சார். நான் தூப்புல சேர்ந்து ஒரு 23 வருஷம் ஆயிட்டு சார், பட் கடந்த 10 வருஷமா எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் பயங்கரமான நெருக்கம் சார், அதாவது அவரு என் வீட்டில் வந்து சாப்பிட்றது, நான் வீட்டில் போய் சாப்பிட்றது, வேற யாரும் போகப்பட்ட சாப்பாடுக்கலாம், எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்னதான் கூட்டிட்டு பார்ட்டி காரில் தான் போனோம், எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம், தெரியாதவங்க கல்யாணம், தெரிஞ்சவங்க பொருள், அவருக்கு தெரிஞ்சவங்க பொருள், தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நான் கூட போய் அவர் கூட உட்காந்து பட்டப்பாக சாப்பாடை சாப்பிட்டு நெய்யில எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம், நாங்கள் ரெண்டு என்டையர் பந்தியும் பார்ப்போம், வந்து பரிமாறவங்கிட்ட ஒரு கப்பல் நெய் கொடுவான்னு சொல்லி கேட்போம், கேட்டு வாங்கி அதை போட்டு சாப்பிடுவோம், போர் குழம்புல நெய்யை விட்டு பசி சாப்பிட்டு பார்க்கலாம், அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு அவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் இப்போ அதை ரெகுலராக பண்ணுறேன். அண்ட் வாழ்க்கிறது ஒன்று இருக்கு பாருங்க அவர்கிட்ட, அதே தப்பா அது வேற யாருமே வரா சார், எல்லாரும் ட்ராமா முடிஞ்சு பூஜை முடிஞ்சோன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, நான் வந்து காலில் இருந்து சாக்லேட் கிருஷ்ணா ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் காலில் தொட்டு கூடுவேன், அவர் மேக்கப் போட்டு விட்டுட்டு அந்த மேக்கப் வந்து இட் வாஸ் காஸ்டியூம் டிசைன்டு பை கேஷவ்,
அண்ட் இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை மீ காந்து சார் கிட்ட கேட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்து நான் பண்ணி கொடுத்தேன். அதை அவர்கிட்ட போட்டதுக்கு அப்புறம் அப்படியே பக்க கிருஷ்ணன் மாதிரி ஜொகிப்பாரு. அவர் கால வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். ஒரு வாட்டி அவர் கால வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போதும் மோர் அண்ட் மோர் சக்சஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ பிகம் அ கிரேட் அப்படின்னு அந்த மாதிரிதான் சொல்ல சொல்ல அவர் சொல்ல சொல்ல என்னோட ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன், அவர் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன், அவருக்கு ஒரு ஒரு பிளஸிங்க்கும் ஒரு எஃபெக்ட் பின்னாடி எனக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனி ஜெனரல் மேனேஜர் இருக்கேன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம், அவரோட பிளஸிங்ஸ் தான் காரணம். அந்த வாழ்த்துறது இருக்கு பாருங்க, அது அதே சொல்லுவாரு. வாழ்த்தத்தை பத்தி அவருக்கு பிடிச்சமான ஒரு வரி கண்ணதாசன், உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் குரல் என்றோ. கிருஷ்ணா உன்னோட குரல் தான் முக்கியமா. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவர் காட் கிஃப்ட் டு ஹிம். அந்த அளவுக்கு சிரிக்க சிரிக்க பேசுவாரு, பக்கத்தில் இருக்கவங்க சிரிக்க வச்சுட்டு வருவாரு. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார் சார், அந்த டிராமா ஸ்டேஜ்ல நடந்துருக்கும் போதே சமயத்தில் எக்ஸ்டெம்போ அடிச்சு பேஜர் பண்ணிடுவார். ஒரு ஜுராசிக் பேபின் ஒரு டிராமா, அதுல வந்து ஒரு லேகித்த சாப்பிட்டு ஒரு குழந்தை வந்து திடீர்னு அசுர வளர்ச்சி வந்துடும். அஞ்சு வயசுல 30 மனுஷனோட வளர்ச்சி வந்துடும். அந்த லேகியை கொடுத்த அந்த டாக்டரே வந்து என்ன சொல்லுவாருன்னா, வைத்தியரே போய் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும்னு சொல்லுவாரு. சரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போவாங்க, எல்லாரும் போகும்போது இந்த ஜுராசிக் பேபின் போகும். அப்போ ஸ்டேஜ் அந்த சைக்கிள் டயர்ல ஓட்டிட்டு வருவாரு. அந்த சம்பந்தி பார்த்து அழைத்து சின்னது மாப்பிள்ள சைக்கிள் டயர்ல ஓட்டிட்டு வராரு. என்னது மெயினா அவரோட நல்ல ரோல் பண்ணிப்பாங்க. அவரோட காமெடியில அவரோட ஹிலேரியஸ் சீன்ஸ்ல இட் இஸ் அன்பொல்யூட்டட். ஒரு சிகரெட் பிடிக்கிற சீன் கிடையாது ஸ்டேஜ்ல, ஒரு தண்ணி அடிக்கிற சீன் கிடையாது சீன்ல, ஒரு வல்கர் வேர்ட்ஸ் ஆஃப் டைலாக்ஸ் கிடையாது. சின்ன குழந்தைகளா விரும்பி பார்க்கும் அந்த சின்ன குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணி அவங்க மூலியமா அந்த ஃபேமிலியே டிராமாவில் கொடுத்து உட்கார வச்சு ஜாம்பவான் சார் பிரமாதமான ஆர்டிஸ்ட். பார்த்தா அப்படியே வரைஞ்சிருவாரு. ஃபிளைட்ல போகும்போது ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் அப்படியே அவங்க நடந்து போகும்போதே வரைஞ்சி அவங்க எழுத்து அவங்க அஸ்தி இருக்காரு. என்னையும் வரைஞ்சி வரைஞ்சது மட்டும் இல்லாமல் எனக்காக ஒரு வெண்பாவும் எழுதி என்னோட பர்த்டேக்கு அதை கிஃப்டா கொடுத்தா சார், அதையும் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. பார்த்தி என சொல்ல பாய்ந்தோடி நம் கடனை நேர்த்தியுடன் முடிக்கும் நண்பனவன், கீர்த்தியில் காண்டீபன், சொல்லில் கௌரவன், சோதர பாண்டவ் அர்ஜுனன் பார். ஒரு முக்கியமான விஷயம், ஆஸ் யூஷுவல் பீச்சுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சாயங்காலத்தில் 6 மணிக்கு மேலே போவோம். அவர் கொஞ்ச நேரம் அந்த வாக் பண்ணுறது இருக்கிறாரு, ஏன்னா அந்த பேக் பெயின்றதுனால. பட் தாங்களை உட்காந்து பாட்டு கேட்டுட்டு பேசி சிரிச்சு வெண்பா பற்றி பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு போய் அதே மாதிரி 6:30 போய் பீச்சில் கார் நிறுத்துறேன். நிறுத்தவுடனே பார்த்தி நடக்கலாம் படா அப்படின்னாரு. முடிவா சார் இது போய் இருந்தீங்களே சும்மா கொஞ்சம் தூரம் நடக்கலாம் வாயா அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ரோட்டில் நடந்தோம். ஒரு 4 ஸ்டெப் ரோட்டில் போயிருப்பாரு. டேய் வந்து நடக்கணும்டா அப்படின்னாரு. சரி சார் சார் கை பிடிச்சி அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட் அதனால கை பிடிச்சி அதில் அந்த மண்ணை அடிச்சு மண்ணில் ஒரு 4 ஸ்டெப் நடந்தாரு. அப்புறம் செருப்பை கட்டிட்டு நடந்தாண்டா மண்ணில் வெறுந்தாலும் நடக்கும் பீச் மண்ணில் அப்படின்னா. சரி சார் சொல்லிட்டு செருப்பு கட்டிட்டு ரெண்டு பேரும் நடந்து போய் அந்த அலகு வரைக்கும் போனோம். சார் காலை நினச்சிட்டு போயிடுவாங்க சார் நான் ஐயோ தண்ணி வேண்டாம் தண்ணியில் நான் அனுப்பிட்டோம் தண்ணி வாண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு கூப்பிட்டேன். காரில் கூப்பிட்டு காரில் உட்காந்துட்டு வெண்பா எதுவும் யோசிச்சிட்டே இருந்தார் அப்படியே. அப்புறம் திடீர்னு பார்த்தி செத்தாரி சாவார் சுமந்து அப்படின்னு முடிவா ஒரு ஐட்டம் சொல்லு அப்படின்னா. எது சார் வெண்பா கடா அப்படின்னா. சார் சாவரம் வெண்பால போறீங்க ஆ சார் நல்லா சார் நான் ஏன் ஏன் சாவு பார்த்து பயப்படுற சாவரம் பார்த்து படிச்சவங்க பயப்படக்கூடாது. யாருக்கு சாவு வராது தெரியுமா, எவன் பொறப்பிலையோ அவன் சாவர பிறந்தவன் எல்லாரும் செத்தே ஆகும். சாவரம் பார்த்து பயப்படாது சொல்லு. எனக்கு எதுவும் தோணல, அப்பவும் எனக்கு எதுவும் தோணல அந்த சமயத்தில். சரி எப்ப நான் பேசிட்டு இந்த மாதிரி பேசிட்டே வந்தோம். ஒரு அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போய் 8:30 அவர் வீட்டில் விட்டேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு நாளைக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னாரு. எந்த சங்கத்தில் சொன்னாலும் சாயங்காலம் போக வேண்டியதோ தாத்தால 10:30 அவர் வீட்டில் போயிட்டு அந்த பேங்கிங் ஸ்டேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவரோட. இதுக்கப்புறம் வந்து தான் அவருக்கு எல்லாமே தெரியும். இஸ் நோ மோர். பட் எங்களை என்னை பொறுத்த வரைக்கும், பாலாஜி சார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், கிரேசி கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், ஹீஸ் வித் அஸ் அண்ட் ஹீல் பி ஆல்வேஸ் வித் அஸ். எங்கள் கூட எப்பவுமே இருப்பார். எந்த வெளியூருக்கு போனாலும் சரி, எந்த உள்ளூருக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவர் எங்க கூட ஸ்டேட்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு காலி சேர்ல உட்காந்துட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காரு, எங்களை பாதுகாத்துட்டு இருக்காரு.